என்ன தெரியுமா சொல்றாங்க, மோடி எதிர்ப்பு அலைன்னு சொல்றாங்க. ஆமா, மோடி எதிர்ப்பு அலைதான். இன்னும் பெருமையா சொல்றேன்னா, இன்னும் பெருமையா சொல்றேன்னா, நம்முடைய தலைவர் மு க ஸ்டாலினுடைய ஆதரவு அலை. இவ்வளவு எழுச்சியை பார்க்கும் போது ஒன்னே ஒன்னு நிச்சயமா தெரியுது, நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. ஏப்ரல் 18 மோடிக்கு கெட் அவுட். மோடிக்கு மட்டும் இல்ல, இந்த மோடி 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சிக்கு வரது என்ன தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாரு, ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்குலயும் 15 லட்சம் ரூபாய் போடுறேன்னு சொன்னாரா, போட்டாரா? ஒன்னே ஒண்ணுதான் போட்டாரு, எல்லாருக்கும் நாம தான் போட்டாரு. இதுக்கு நம்ம அவருக்கு பைக்கு பை வாங்கணும், நம்ம நாம போடணும். 18ஆம் தேதி ஏப்ரல் 18ஆம் தேதி. அதே மாதிரி பண மதிப்பு இதை போய் மறந்துடக்கூடாது. இந்தியாவே தூங்கிட்டு இருந்துச்சு, இவர் நடுவில் நைட்டு 12 மணிக்கு நள்ளிரவு எந்திரிச்சு என்ன பண்ணணும் தெரியாம முடிச்சிட்டு இருந்தாரு. என்ன தெரியுமா பண்ணாரு, 500 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் நோட்டு செல்லாதினாரு. என்ன காரணம் சொன்னாரு, புதிய இந்தியா பிறக்க போய் நான் பிறந்துருச்சா, தீவிரவாதத்தை ஒழிச்சிருவேன் ஒழிச்சாரா, புல்வாமா பகுதியில 44 சிஆர்பிஎஃப் வீரர்கள் ஒரே இடத்துல குண்டு போட்டு கொலை செஞ்சாங்க. இதுதான் மோடியுடைய பாதுகாப்பு கொடுக்கிற லட்சணமா? கள்ளப்பணத்தை ஒழிச்சிருவேன் ஒழிச்சாரா, நம்முடைய பணத்தெல்லாம் எடுத்து வெளிநாட்டு காமிச்சு கார்பரேட் கம்பெனிகள் மூலமா கொள்ளையடிச்சு வச்சிருக்காரு. இப்படிப்பட்ட கேள்விகட்ட ஆட்சி தேவையா? இதுக்கு பழிக்கு போய் வாங்குற தேதி ஏப்ரல் 18. நம்முடைய தேர்தல் அறிக்கையில தலைவர் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு தெரியும். தலைவர் கலைஞர் அவர்கள் தேர்தல் அறிக்கை வெளியிட்டு என்ன சொல்லுவாங்க, சொல்வதை செய்வோம் செய்வதை சொல்வோம். அதை செஞ்சு காட்டின ஆட்சி கலைஞர் ஆட்சி. அவர் வழியில வந்து நம்முடைய தலைவர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க தேர்தல் அறிக்கையில, நீட் தேர்வு ரத்து, கல்வி கடன் ரத்து, விவசாய கடன் தள்ளுபடி, மாணவர்களுக்கு இலவச ரயில் பாஸ், கேஸ் விலை பெட்ரோல் விலை குறைக்கப்படும், முதியோர் பென்ஷன் அளிக்கப்படும், கேபிள் கட்டணம் குறைக்கப்படும். நம்முடைய தலைவர் அவர்கள் சொல்வதை செய்வார். இந்த தேர்தல் அறிக்கையை எல்லாரும் இந்த தேர்தலுடைய கதாநாயகன் சொல்றாங்க. ஒரு கதாநாயகன் இருக்கும் போது ஒரு நேரடியா ஒரு வில்லர் பாலம் எதிரில, யார் அந்த வில்ல? இந்தியாவுக்கே வில்ல யாரு? ஒரு கதாநாயகன் ஒரு வில்ல இருக்கும் போது அந்த வில்லன் கூட 2 கைகூலிகள் இருப்பாங்க, அடிமைகள். சொல்ற வேலையெல்லாம் போய் செஞ்சுட்டு வர்றதுக்கு யார் இந்த 2 பேரு?